வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு சண்டே வ்ளாக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ சண்டே அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்றேன்றதை இந்த வ்ளாக்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ சண்டேனாலே எனக்கு நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். மெயினாக இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் தான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால. ஸோ நான் என்ன குக் பண்ணுறேன், எப்படி குக் பண்ணுறேன் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கீழே போனோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் நான் எழுந்தேன். ஒரு 10:30 நான் எழுந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு இப்போ அகைன் வந்து நம்ம விளாக் எடுக்கலாமேனு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன். இன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு 3 days முன்னாடி தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். வீட்டுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால நிறைய சத்தம் வந்து வரும். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. அண்ட் என்னன்னா நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணியே ரொம்ப மாசம் ஆச்சு. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஸ்கின் கேர்லாம் இந்த விளாக்ஸ்லையும் பண்ணுறதில்ல, தனி ஒரு வீடியோவாகவே பண்ணுறதில்ல. அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆயிடுச்சு. காலேஜ்க்கு டெய்லி சம்மரில் போயிட்டு வரதுனால என்னோட கலர் எல்லாமே ரொம்ப டல்லாகி ஃபேஸே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கின் கேரும் வந்து இதில் நான் பண்ணுறதில்ல. காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் நான் வந்து தூங்கிடுறேன். அதுதான் ரீசன். பார்க்குறவங்களாம் வந்து என்ன ஆச்சு, ஏன் டல்லாக இருக்க, ஏன் டல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இன்னைக்கு நம்ம எப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டின் வந்து பண்ணிடலாமேனு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ண போகிறேன். டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக நம்ம ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணோம்னா ஸ்கின்னும் சரி கலரும் சரி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணாததுனால தான் வந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே வந்து இரிட்டேட் ஆகுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுக்கு மாமாத்தோடைய உப்ட் அண்ட் ஃபேஸ் வாஷ் இது எடுத்துக்கிறேன். இது வந்து டேனை சூப்பராகவே ரிமூவ் பண்ணும். இதுலேயே வந்து இந்த குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே ஸ்க்ரப் பண்ணும். நிறைய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கேன். சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த ப்ராடக்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸை ஃபர்ஸ்ட் நல்லா வெட் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு 2 minutes கூட நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப டர்ட்டு டஸ்ட்டு எல்லாமே வந்து இருக்கு. இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். ஃபேஸ் பேக்கு நான் வாவோடைய இந்த உப்ட் அண்ட் ஃபேஸ் அண்ட் பாடி பேக் வந்து எடுத்துக்கிறேன். நான் மாமாத்தோடைய உப்ட் அண்ட் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ காலி ஆகிடுச்சு. சரி இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து அதே மாதிரி சூப்பராக தான் இருக்குது. சரி நம்ம இதை வந்து காலி பண்ணலாமேனு சொல்லிட்டு நான் இது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபுல் ஃபேஸ் நெக்லலாம் அப்ளை பண்ணுறேன். சம்மர்ல ஃபேஸ் அண்ட் நெக் மட்டும் டேன் ஆகல, ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் கூட தான் நமக்கு நல்லாவே டேன் ஆகுது. ஸோ இந்த டேனை ரிமூவ் பண்றதுக்கு பயோ கேரோடைய டி டென் ஸ்க்ரப் இது வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் என்னுடைய ஹேண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ண போறேன். இந்த டி டென் ஸ்க்ரப் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் இது யூஸ் பண்றதுனால ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணும். இது இந்த மாதிரி லிக்விடா இருக்கும். இதை வந்து நான் என்னுடைய ஹேண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்றேன். ஸோ இப்போ நான் ஹேண்ட்ஸில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்க்ரப். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து இதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஒரு 15 minutes ஃபேஸ் ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் நல்லா ட்ரை ஆக விட போகிறேன். வந்து 15 minutes ஆகிடுச்சு. நான் என்னுடைய ஃபேஸ் பேக்கை வைப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஸ்க்ரப் பண்ணிட்டேன், ஃபேஸ் பேக்கும் போட்டுட்டேன். இப்போ ஃபேஸ் வந்து லைட்டாக டல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்ப்பீங்க. இப்போ அடுத்தது நான் டோனிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆல்ஸ் குட்னஸோடைய ஆலோவேரா ஆலோரானிக் அண்ட் ஸ்குவாலன் இருக்கிற இந்த ஒரு ஹைட்ரேட்டிங் டோனர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா நான் ஷேக் பண்ணிட்டு ஒரு 10 spray வர மாதிரி நான் என்னுடைய ஃபுல் ஃபேஸ்ல நல்லாவே டோனிங் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லாவே ட்ரை ஆகட்டும். இந்த டோனர் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் உங்களுடைய ஸ்கின்க்கு கொடுக்கும். நீங்க என்னதான் ட்ரை ஸ்கின் வச்சிருந்தாலும் உங்களுக்கு செம்ம ஹைட்ரேஷன் வந்து இந்த டோனர் கொடுக்கும். ஸோ இந்த லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபேஸ்க்கு வந்து நம்ம இப்போதைக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இது டோனர் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் சீரம் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி பேக்காக வந்து போட்டுருந்தோம்ல, அதுவும் வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். டோ கேரோடைய டி டேன் ஜெல் இது வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த டி டேன் ஜெல் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டேனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். இந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு. ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ஜெல்லை நான் இப்போ என்னுடைய ஃபுல் ஹேண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். நல்லா ஒரு திக் கோட்டிங் வரா மாதிரி தான் அப்ளை பண்ணுறேன். இது நான் வந்து ஃபேஸ்க்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகாது. அதனால இந்த ஹேண்ட்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த பயோகேரோடைய டீடாஞ்சலோடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது குவான்டிட்டி வந்து ரொம்பவே அதிகம். நீங்கள் என்ன தான் வந்து பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் கிட்ட வரும், இல்லை எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இது 3 மாதம் 4 மாதம் கூட வரும். ஸோ இது வந்து நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டோனிங் வந்து நம்ம பண்ணது நல்லாவே ஃபேஸில் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் ஆல்ஸ் குட்னஸோடைய உப்டேன் ஆல்ஃபா ஆர்புட்டின் கிரேடியன்ஸ் ஃபேஸ் சீரம் இது வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சீரம் தான் நான் இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்ப நம்ம சண்டே வீட்டுல தானே இருக்க போறோம், அதனால வந்து ஓகே தான். இது இந்த மாதிரி கொஞ்சம் கிரீமியா இருக்கும். லாஸ்டா மெபலின் நியூயார்க்கோட பேபி லிப்ஸ் இந்த லிப் பாம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராடக்டோடைய ஆல் பேக் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் பேக் வெப்சைட்டுக்கு உங்களை டைரக்ட் பண்ணிடும். அங்க வந்து நான் என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும் அதோட இமேஜ் வித் பிரைஸ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அமேசானுக்கு டைரக்ட் பண்ணிடும். அங்க வந்து நீங்க நார்மலா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வந்து என்னென்னலாம் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் அது எப்போ போடணும் எல்லாமே நான் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு வந்து July 3 சண்டே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மந்த்க்கு என்னென்னலாம் வீடியோ போட போகிறேன்றதை இந்த கேலண்டர் பிளானரில் நான் நோட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த கேலண்டர் பிளானர் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக செம்ம குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லை, இது கூட நோட் புக்ஸ், அதுக்கப்புறம் க்யூட்டான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நிறைய டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே சீரியஸாக உங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி அடுத்த வீடியோவில் நான் வந்து அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜூலை மந்தில் என்னென்னலாம் வீடியோஸ் வந்து போட இருக்குன்றதை இது நோட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மந்த்துக்கான கண்டென்ட் எல்லாமே பிளான் பண்ணிகிட்டே காஃபி வந்து நான் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ளாஸ்கில். ஸோ அது வந்து நான் குடிச்சுட்டே பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை. ஸோ நானும் எங்கள் அப்பா மோஸ்ட்லி எங்கள் அப்பா தான் வந்து எல்லாமே பண்ணுறாரு, நான் குக்கிங் அதெல்லாம் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் கண்டென்ட் எல்லாமே வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணுன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ கிளம்பி ரெடியாக இருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்டிங் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய வீடியோ எடுத்து வச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதை இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து எடிட்டிங் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு வந்து விலாகுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தான் வந்து குக் பண்ண போகிறேன். சண்டே நாளே எங்கள் நான்வெஜ் செய்வாங்களே, ஸோ எனக்கு வந்து நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செய்ய போகிறேன். அது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் குக்கிங் வந்து நானாகவே அப்படியே கற்றுக்கிறது தான். எங்கள் அம்மாவும் சூப்பராக குக் பண்ணுவாங்க, எங்கள் பாட்டியும் சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வந்து ஜீனா வந்து சாயினு தெரியல. சரி ஓகே, நானே வந்து என்னுடைய குக்கிங் பற்றி பெருமையாக பேசக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறது அப்படியே அந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ மார்னிங்கே எங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு ப்ரான் அண்ட் சங்கரா ஃபிஷ் வாங்கி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு. எங்கள் அம்மா பொறுமையாக கீழே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உட்காந்தே கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தட் என்னுடைய குக்கிங் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. இப்போ கரெக்டாக டைம் 12:00 ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ்வில் எக் வேக வச்சுட்டேன், இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ப்ரான் ஃப்ரை செய்யலாமேன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரானையும் நான் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்குறப்பயே ப்ரானில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும் அண்ட் ப்ரானும் வந்து ஆஃப் குக்குட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப ப்ரான்லேருந்து அந்த ஒரு ஸ்மெல் வந்து வராது அண்ட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வாட்டர்லாம் இப்போ தனியாக எடுத்துட்டு வெறும் ப்ரான் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஆயில் ஊற்றி இதில் கடுகு ஜீரகம் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுடர், தென் 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தென் 1 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மா வெங்காயம் தக்காளி கருவேப்பில அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து வதக்குறேன். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ப்ரான் செய்கிறப்ப நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் வந்து வராது. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் ப்ரானையும் ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல்லை வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சூப்பரான ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். அண்ட் உங்களுக்கு சால்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ரெசிபி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மசாலாலாம் கலந்து செமையாக வந்து வந்திருக்கு.
இந்த ப்ரான் ஃப்ரை வந்து ஒரு 10 minutes வந்து நீங்கள் குயிக்காகவே பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப திங்ஸ்லாம் வந்து இது செய்யறதுக்கு தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே வந்து எக் வேக வச்சுருந்தோம்னா இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அதோடய ஷெல் எல்லாமே நான் உரிச்சி எடுக்கிறேன். இப்போ அடுத்தது நான் எக் கிரேவி தான் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி வந்து நான் மில்கிஸ் கிச்சனில் இல்லை நிறைய வ்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. ஸோ இப்போ வந்து கடகடன் நான் வந்து எக் கிரேவிக்கு எல்லாமே வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் எக் எல்லாமே ஃப்ரை பண்ணி அதை வந்து கிரேவியில் போட்டு ஃபைனலி எக் கிரேவி வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போதைக்கு நான் ப்ரான் ஃப்ரை அண்ட் எக் கிரேவி வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நான் ப்ரான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் ப்ரான் பிரியாணியோடைய ஃபுல் ரெசிபி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து நான் ஆட் பண்ணனா வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ப்ரான் பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து ஆட் பண்ணி ஃபைனலி நம்ம வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ அடுத்தது ஃபிஷ் குழம்பு தான் செய்யணும். எனக்கு ஃபிஷ் குழம்பு வந்து அவ்வளோவா செய்ய தெரியாது. ஏன்னா அது வந்து நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்றத மட்டும் தான் நான் நல்லாவே செய்வேன். ஸோ ஃபிஷ் குழம்புக்கு அந்த புளி தண்ணீர் அதில் வந்து எங்கள் அம்மா மசாலாலாம் ஆட் பண்ணி கரைச்சி கொடுத்துட்டாங்க. இது வந்து தாளிச்சிட்டு லைக் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து கடாயில் தாளிச்சிட்டு இந்த தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிட்டு கொதிக்க வைக்க சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபிஷ் குழம்பு ஒரு கடாயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு சைடு வந்து எக் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று சைடு வந்து ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. சைமன்டேனியஸாக நான் வந்து இந்த 3 ரெசிபியும் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம டைமும் சேவ் பண்ணலாம், சீக்கிரமும் நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ டைம் வந்து 1:00 ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வந்து தம் போடணும், அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்புல வந்து ஃபிஷ் போட்டு வேக வைக்கணும், இதெல்லாம் தான் பண்ணணும். ஸோ பிரியாணி இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் வாழை இலையை போட்டு டம்ப் பண்ண போகிறோம். ஸோ வாழை இலையை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதை வந்து இந்த பிரியாணி பாட்டில் போட்டு ஒரு 10-15 minutes நல்லா டம்ப் போட்டால் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அந்த வாழை இலையோடய எசன்ஸ்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நான் வந்து ஆனியன் குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணுறேன். பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஸ்மெல் வந்து வருது. அண்ட் ஓவராலாக லன்ச் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். நான் என்னென்னா செஞ்சேன்னு லாஸ்ட்டாக வந்து எங்கள் அப்பா ரசம் அண்ட் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சுட்டாரு. ஏன்னா அது ரெண்டும் வந்து எனக்கு செய்ய தெரியாதுன்றதுனால இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் லன்ச் வந்து நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான் பிரியாணி. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது ப்ரான் ஃப்ரை, தென் அடுத்தது குக்கும்பர் ஆனியன் ரைத்தா, தென் எக் கிரேவி, அண்ட் லாஸ்ட்டாக சங்கரா மீன் குழம்பு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் வந்து எங்கள் அப்பா அப்புறம் வச்சுருக்கேன்னு சொன்னார். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. நானே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஹே காய்ஸ், இப்போ டைம் வந்து 2:00 ஆகுது. இப்போ தான் நான் வந்து குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு மேலே வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து GHC குடர் கம்பெனிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, அது வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். தென் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. என்னென்னு நான் வந்து உங்களுக்கு ஒன்று அப்படி லைனாக காமிக்கிறேன். குடல் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. இப்போ தான் நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸை ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து ஓப்பன் டோரில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய நாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ இது இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன, நான் அடுத்தது கிவ் அவே வின்னர்ஸ்க்கான கிஃப்ட் எல்லாமே வந்து பேக் பண்ணணும். கிஃப்ட் எல்லாமே வாங்கி வச்சு அதுக்கப்புறம் பார்சல் கவர்லாம் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. பட் ஆனால் வந்து எனக்கு இப்போ காலேஜ் போயிட்டு வரல, அதனால் டைம் சுத்தமாக இருக்க மாட்டுது. சண்டே மட்டும் தான் நான் வீட்டில் இருக்கிறேன். அப்பயும் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து அதனால் இவ்வளோ நாள் வந்து என்னால் பேக் பண்ணி பார்சல் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து பார்சல் ரெடி பண்ணணும். அண்ட் நாளைக்கு மண்டே வந்து கொரியர் வந்து பண்ணணும். அண்ட் கிவ் அவே வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதா இருக்கு. நான் கிவ் அவே ஆல்ரெடி வந்து ஒரு தனி ஒரு பர்சனாக வந்து இந்த சேனலில் எல்லாமே நான் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் கிவ் அவே வந்து ஏகப்பட்ட டூப்ளிகேஷன்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே வர்றதுனால இப்போதைக்கு நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமாகவே நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணலாம், ஒரு புது சீரீஸ் ஆஃப் கிவ் அவே. ஸோ இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்சல் வந்து ரெடி பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து கிவ் அவே கிஃப்ட் அனுப்பியாச்சு. அண்ட் எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிடுச்சுன்னு எனக்கு வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 பேருக்கு மட்டும் அனுப்பலை, அதுக்கு தான் நான் வந்து இப்போ பார்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிவ் அவே வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் இந்த மாதிரி ஒரு நோட் வந்து எழுதி சைன் பண்ணி அனுப்புவேன். ஸோ அந்த நோட் தான் இது. பிரிஸ்மிக்கு வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு 3 பேருக்கு எழுதணும். ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் 3 கிவ் அவே கிஃப்ட் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நான் அதை தான் பண்ண போறேன்.
அஸ்வினிக்கும் வந்து நம்ம நோட் எழுதியாச்சு. இப்ப அவங்களுடைய கிஃப்ட்டை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ இந்த மூணு கிவ் அவே கிஃப்ட் பார்சலையும் வந்து நாளைக்கு வந்து டிஸ்பேச் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் பெயிண்டிங் வந்து வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஒர்க் பார்க்கலாம். இப்போ டைம் 5:30 ஆகியிருக்கு. ஸோ டீ போடலாமேன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். டீக்கு வந்து டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து இஞ்சியை தட்டி போட்டுட்டு தென் மில்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சக்கரைலாம் போட்டு நார்மலாக எப்படி எல்லோரும் டீ போடுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ டீ எடுத்துகிட்டு நம்ம மேலே போகலாம். எனக்கு எலாச்சி டீ ஜிஞ்சர் டீலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜிஞ்சர் டீ ரெடி பண்ணியிருக்கேன். மேலே பால்கனிக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து டீ ஆற வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு டீ குடித்ததுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து உட்காந்து இந்த இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்த இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ டைம் வந்து என்னென்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:30 ஆகுது. 6:00 நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது அண்ட் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போ எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.